பொதுவாக பலர் அவர்களுடைய பிள்ளைகளையும் மற்றவர்களையும் பாக்கியவானாக இரு என்று ஆசீர்வதிக்கின்றனர். திருமணமான தம்பதியரை பார்த்து, நீங்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கள், பாக்கியவான்களாக வாழுங்கள் என்று வாழ்த்துகின்றனர், ஆசீர்வதிக்கின்றனர். அப்படியென்றால் இந்த பாக்கியம் என்பது என்ன? இந்த பூமிக்குரிய சகல சௌகரியங்களுடன் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை நடத்துவதுதான் பாக்கியம் என்பதா? நமது பரிசுத்த வேதாகமமாகிய பைபிள் என்ன கூறுகின்றது? எது பாக்கியம், யார் பாக்கியவான், யார் பாக்கியவான்கள் என்று சொல்லுகின்றது என்பதை நாம் இந்த வீடியோவில் 50 காரியங்களை பற்றி வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது மிக உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று அப்போஸ்தலர் 20:35 வசனம் கூறுகின்றது. இரண்டாவதாக, தரித்திரருக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான் என்று நீதிமொழிகள் 14:21 வசனம் சொல்கின்றது. மூன்றாவதாக, சுய முயற்சியினால் உழைத்து சாப்பிடுவது பாக்கியம் என்று சங்கீதம் 128:2 சொல்கின்றது. நான்காவதாக, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று சங்கீதம் 89:15 கூறுகின்றது. ஐந்தாவதாக, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணுவது ஆனந்த பாக்கியம் என்று தீத்து 2:12 வசனம் கூறுகின்றது. ஆறாவதாக, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று யோபு 5:17 வசனத்தில் பார்க்க முடிகின்றது. ஏழாவதாக, யோபு பாக்கியவானாக இருந்தார் என்று யோபு 29:11 வசனம் சொல்கின்றது. எட்டாவதாக, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக தியானமாக இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1:2 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒன்பதாவதாக, கர்த்தரை அண்டிக் கொள்ளுகின்றவர்கள் அவரை பற்றி கொள்ளுகின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 2:12 வசனம் கூறுகின்றது. பத்தாவதாக, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 2:12 வசனம் சொல்கின்றது. பதினோராவதாக, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லையோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 32:2 வசனத்தில் பார்க்கின்றோம். பனிரெண்டாவதாக, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 34:8 வசனம் கூறுகின்றது. பதிமூன்றாவதாக, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், பூமியிலே அவன் பாக்கியவானாக இருப்பான் என்று சங்கீதம் 41:1-2 வசனத்தில் பார்க்கின்றோம். பதினான்காவதாக, கர்த்தருடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்க தெரிந்து கொண்டவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 65:4 வசனம் கூறுகின்றது. பதினைந்தாவதாக, கர்த்தரில் பலன் கொள்கின்ற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கின்றவர்களும் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 84:5 வசனத்தில் பார்க்கின்றோம். பதினாறாவதாக, கர்த்தருடைய வேதத்தை கொண்டு போதிக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 94:13 வசனம் சொல்கின்றது. பதினேழாவதாக, நியாயத்தை கை கொள்கின்றவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கின்றவர்களும் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 106:3 வசனத்தில் பார்க்கின்றோம். பதினெட்டாவதாக, கர்த்தரின் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கின்றவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 112:1 வசனம் சொல்கின்றது. பத்தொன்பதாவதாக, வேதத்தின்படி நடக்கும் உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 119:1 வசனத்தில் பார்க்கின்றோம். இருபதாவதாக, கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுகின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 119:2 வசனம் சொல்கின்றது. 21வதாக, கர்த்தரின் வழிகளில் நடக்கின்றவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 128:1 வசனத்தில் பார்க்கின்றோம். 22வதாக, ஞானத்தை கண்டடைகின்ற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கின்ற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று நீதிமொழிகள் 3:13 வசனத்தில் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு செவி கொடுத்து அவர் வழிகளை காத்து நடக்கின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று நீதிமொழிகள் 8:32 வசனம் சொல்கின்றது. 24வதாக, விழித்திருந்து கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு செவி கொடுக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று நீதிமொழிகள் 8:34 வசனத்தில் பார்க்கின்றோம். 25வதாக, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கின்றான்,
அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று நீதிமொழிகள் 27 வசனத்தில் பார்க்கின்றோம். 26வதாக, எப்போதும் கர்த்தருக்கு பயந்திருக்கின்றவன் பாக்கியவான் என்று நீதிமொழிகள் 28:4 வசனத்தில் பார்க்கின்றோம். 27வதாக, வேதத்தை காக்கின்றவனோ பாக்கியவான் என்று நீதிமொழிகள் 29:18 வசனம் சொல்கின்றது. 28வதாக, பிழைத்திருப்போரிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று பிரசங்கி 4:2 வசனம் சொல்கின்றது. 29வதாக, கர்த்தருக்கு காத்திருக்கின்ற அனைவரும் பாக்கியவான்கள் என்று ஏசாயா 32:18 வசனத்தில் பார்க்கின்றோம். 30வதாக, ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கின்ற மனுபுத்திரன் பாக்கியவான் என்று ஏசாயா 56:2 வசனம் சொல்கின்றது. 31வதாக, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று எரேமியா 17:7 வசனம் சொல்கின்றது. 32வதாக, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தேயு 5:3 இயேசு கூறியிருக்கின்றார். 33வதாக, துயரப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தேயு 5:4 வசனத்தில் இயேசு கூறுகின்றார். 34வதாக, மத்தேயு 5 லூக்கா 6:20-22 வசனங்களையும் படித்து பாருங்கள். யார் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று அவைகள் கூறுகின்றது. 35வதாக, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று லூக்கா 12:28 வசனம் சொல்லுகின்றது. 36வதாக, கர்த்தர் வரும்போது விழித்திருக்கின்றவர்களாக காணப்படும் ஊழியக்காரரே பாக்கியவான்கள் என்று லூக்கா 12:37 பார்க்கின்றோம். 37வதாக, விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் குருடரையும் சப்பாணிகளையும் அழைத்து விருந்து செய்பவன் பாக்கியவான் என்று லூக்கா 14:14 வசனம் சொல்கின்றது. 38வதாக, கடவுளை காணாதிருந்தும் விசுவாசிக்கின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று யோவான் 20:29 வசனத்தில் பார்க்கின்றோம். 39வதாக, தேவனுடைய ராஜ்யத்திலே போஜனம் பண்ணுகின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று லூக்கா 12:15 வசனம் சொல்கின்றது. 40வதாக, சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று யாக்கோபு 1:12 வசனத்தில் பார்க்கின்றோம். 41வதாக, பொறுமையாக இருக்கின்றவன் பாக்கியவான் என்று யாக்கோபு 5:11 வசனத்தில் பார்க்கின்றோம். 42வதாக, நீதியின் நிமித்தம் பாடுபடுபவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று 1 பேதுரு 3:14 வசனம் சொல்கின்றது. 43வதாக, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று 1 பேதுரு 4:14 வசனம் கூறுகின்றது. 44வதாக, வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கின்றவனும் அதை கை கொள்ளுகின்றவர்களும் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். 45வதாக, கர்த்தருக்குள் மரிப்போர் இது முதல் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தல் 14:13 வசனம் சொல்கின்றது. 46வதாக, கர்த்தரின் வருகையில் நிர்வாணமாக நடவாதபடிக்கு விழித்திருந்து தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகின்றவன் பாக்கியவான் என்று வெளிப்படுத்தல் 16:15 வசனம் சொல்கின்றது. 47வதாக, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் என்று வெளிப்படுத்தல் 26 வசனம் சொல்கின்றது. 48வதாக, நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதைக்கின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று ஏசாயா 32:20 வசனத்தில் பார்க்க முடியும். 49வதாக, புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொண்டு அவரின் கற்பனைகளின்படி செய்கின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22:7-14 வசனத்தில் பார்க்க முடியும். கடைசியாக 50வதாக, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:9 வசனம் கூறுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.